நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் வெளியான திரைப்படத்தை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவில் வெளியாகியுள்ள இன்னசென்ஸ் ஆப் முஸ்லிம்ஸ் திரைப்படம் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி உலகின் பல்வேறு நாடுகளிலும் அமெரிக்க அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் அமெரிக்க தூதரகம் அமைந்துள்ள அண்ணா சாலை 1000 விளக்கு மசூதி அருகே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் இன்று ஆர்ப்பாட்டம் செய்தனர். குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். உடனடியாக அந்த படம் வந்து நீக்கப்படவில்லை, யூடியூபில் நீக்கப்படவில்லை என்று சொன்னால் அது இருக்கிற காலம் வரைக்கும் தினசரி இந்த நாடும் உலகமும் பற்றி எரியும். இந்த படத்தை எடுத்தவர்களும் அதற்கு சாதகமாக இருந்தவர்களும் எங்கே காணப்படுவார்கள் அங்கெல்லாம் எங்களுடைய மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு தாங்களே சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய நிலைமை நிச்சயமாக உருவாகும் என்று எச்சரித்துக் கொள்கிறோம். எங்க உயிரை விட, எங்க உறவை விட, எங்க செல்வத்தை விட, எங்களுக்கு உயிரை விட எல்லாத்தோட மேல எங்க முகமது நபி, அவங்களை பத்தி ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா அவ பிச்சை போட்டுருவோம் நாங்க. அதனால என்ன ஆனாலும் சரி, எங்க குழந்தைங்களை உயிர் தாம்பனியாச்சும் அந்த இதை நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கே தெரியாது. எங்க ரசூலை பத்தி யாராச்சும் எது பத்தியாச்சும் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நாங்க பொம்பளையும் கூட இருக்க முடியாது, வீரத்தை காட்டி அவங்களை அடிச்சே போட்டுருவோம். பின்னர் தடையை மீறி அமெரிக்க தூதரகம் நோக்கி செல்ல முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இந்த போராட்டத்தால் அண்ணா சாலை பகுதியில் போக்குவரத்து தடைபட்டது. இதனிடையே நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக கைது செய்யப்பட்டவர்கள் இன்று சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சம்பந்தப்பட்ட அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் சைதாப்பேட்டை பகுதியிலும் பரபரப்பு நிலவியது.